ஹை கேஸ் பேக் டு வீடியோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஏசி நைன் ஹண்ட்ரட் கண்டினியூ தான் டிஸ்கிரைப் தி அஜூர் ரோல் பேஸ் ஆக்சஸ் கண்ட்ரோல் இது எதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க ஏன் இந்த அஜூர் வந்து இந்த ரோல் பேஸ் ஆக்சஸ் யூஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம் இது வந்து ஃபுல்லாக அபோட்டி ஹவு இட்ஸ் ஒர்க் இது எப்படி ஒர்க் ஆகுது தென் வந்து இது வந்து எப்படி நம்ம வந்து அசைன் பண்ணலாம் ஒரு யூசர்ஸுக்கு எந்தெந்த லெவல் ஆஃப் வந்து பர்மிஷன் வந்து நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோல் பேஸ் ரோல் பேஸ் அக்சஸ் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க யா ஃபஸ்ட்டு வீக்கன்சி வாட் இஸ் ரோல் பேஸ் ஆக்சஸ் கண்ட்ரோல் ஆர்பிஏசின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஹஜூர் ஆர்பிஏசி வந்து வந்து பார்த்திங்கன்னா ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஹஜூர் பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஊ யாருக்கெலாம் எந்தெந்த ஆக்சஸ் கொடுக்கணும் யாருக்கெலாம் எந்தெந்த ஆக்சஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து ஆர்பிஏசி யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம் இப்போ வந்து ஃப்ரெஷஸ் புதுசாக வந்து இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் எடுத்துருக்காங்க அதாவது அந்த டொமைன் வந்திருக்காங்க அவங்க வந்து க்ளவுடு வந்து ஆக்சஸ் கொடுக்குறாங்க பட் அவங்க வந்து எதனா ஒரு ஃபால்ட் பண்ணி எதில் டெப்ளாயிலோ இதெல்லாம் வந்து ஸ்டோரேஜிலோ ஃபால்ட் பண்ணனா அது ஃபுல்லாக வந்து அஃபெக்ட் ஆகிடும் அதனால் வந்து அவங்களுக்கெலாம் நான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எது தெரியுதோ அதுக்கான வந்து ஆக்சஸ் கொடுத்தா அவங்களுக்கு வந்து அது யூஸ் பண்ணுவாங்க அதனால் வந்து இப்போ அவங்க வந்து டெப்ளாய் ஆப்ஷன் வந்து கிடையாது அவங்க ஒன்லி வந்து அப்ளிகேஷனை வந்து அப்லோட் பண்ணி தான் பண்ண முடியும் இதில் வந்து டெப்ளாய் வந்து யார் ரூட் யூசர்ஸும் அவங்க தான் டெப்ளை பண்ண முடியும்னா அது வந்து ரூட் யூசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆக எதாவது யூஸ் பண்ணுவாங்க அதனால் அவங்களுக்கு தெரியும் எப்பெல்லாம் இது வந்து டெப்ளை பண்ணணும் டெப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டுன்ட்டு அதுதான் சொல்கிறாங்க ஊ ஆஸ் ஆக்சஸ் டூ யுவர் க்ளவுட் ரிசோர்ஸ் அண்ட் வாட் தே கேன் டூ வித் ரிசோர்ஸஸ் அப்படின்றாங்க ஒய் வி யூஸ் ஆஷுர் ஆர் இன்ஸ்டன்ட் ஃபார் கிவிங் ஃபுல் ஆக்சஸ் டு எவ்ரி ஒன் யுவர் அசின் ரோல் டூ யூசர்ஸ் ஆர் குரூப் this திஸ் ரோல்ஸ் டிஃபைன் வாட் ஆக்ஷன் தே கேன் பெர்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டிங்கன்னா ரோல் பெக்ஸ் அது வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ் அப்படின்றாங்க இப்போ அது கொடுத்தோன்னா ஏ ரீட் கேன் ஓன்லி வியூ த ரிசோர்ஸஸ் அதில் வந்து மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது ரீடர் ரீடர் ரீடர்னா என்ன ஆத்தோன்னா அவங்க வந்து கேன் ஓன்லி வியூ இது மாதிரி இப்போ நம்ம இது மாதிரி படிக்கிறோம்ல இது மாதிரி தான் படிக்க அது ஆக்சஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் இருக்குது இந்த இமேஜை பார்த்துக்கோங்க ஏயா இந்த இமேஜ் ரீடர் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வர்ஸ் அதாவது வந்து அவங்க வந்து இதுதான் பண்ண முடியும் பார்க்க தான் முடியும் படிக்க முடியும் அப்படின்றாங்க அமெண்ட் வந்து கண்ட்ரிபியூட்டர் கேன் வியூ அண்ட் மேக் சேஞ்ச் த ரிசோர்ஸஸ் அதாவது இவங்க ரிசோர்ஸ் ஸ்பெசிஃபிக் கஸ்டமர் கண்ட்ரிபியூட்டர் இவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து பார்க்க முடியும் அண்ட் தென் வந்து இவங்க வந்து எடிட் பண்ண முடியும் இந்த ரிசோர்ஸை வந்து சே சாரி சேஞ்ச் பண்ண முடியும் ரிசோர்ஸ் அப்படின்றாங்க அமேட் வந்து ஓனருக்கு தான் வந்து ஃபுல் ஆக்சஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆஸ் ஃபுல் கண்ட்ரோல் ஓவர் ரிசோர்ஸஸ் லைக் வியூ எடிட் அண்ட் டெலிட் டெலிட் ஆப்ஷன்னு ஓனர் கையில் இருக்குது பட் டெலிட் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூர் கில கிடையாது அதாவது கஸ்டம் கஸ்டமர் தென் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரிபியூட்டர் கஸ்டம் இவங்களாம் வந்து கிடையாது அப்படின்றாங்க அந்த நெக்ஸ்ட்டு வந்து என்னான்னா ஸ்கோப் ஆஃப் யா ஸ்கோப் ஆஃப் ரோல்ஸ் அப்படின்றாங்க இந்த எந்தெந்த ரோல்ஸ்லாம் இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று வந்து மேனேஜ்மெண்ட் குரூப்ஸ் மேனேஜ்மெண்ட் குரூப்ஸ்னால் வந்து கண்ட்ரோல் ஆக்சஸ் டு மல்டிபிள் சப்ஸ்டிஷன் கண்ட்ரோல் ஆக்சஸ் பண்ணுவாங்க மல்டிபிள் சப்ஸ்டிஷன் அதாவது இல்லை ரெண்டு இல்லை நிறைய மல்டிபிள் சப்ஸ்டிஷன் யூஸ் பண்ணாங்க அதுலேயும் ஆர்பிஏசி வந்து இருக்குது அதில் வந்து எப்படிலாம் சப்ஸ்க்ரிஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சஸ்பென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இது ஆக்சஸ் இருக்குது மாதிரி கொடுப்பாங்க அண்ட் தென் சஸ்பிஷன் வந்து கலெக்ஷன் of resources that use might have access to. அப்படின்றாங்க நெக்ஸ்ட்டு வந்து ரிசோர்ஸ் குரூப்ஸ் ரிசோர்ஸ் குரூப் ரிசோர்ஸ் குரூப்னால் என்னன்னா ஏ கலெக்ஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரிசோர்ஸஸ் லைக் ஸ்டோரேஜ் டேட்டா பேஸ் ஆர் விர்ச்சுவல் மிஷின்ஸ் அப்படின்றாங்க நெக்ஸ்ட்டு சிங்கிள் ரிசோர்ஸஸ் சிங்கிள் ரிசோர்ஸஸ்னா வந்து இப்போ நம்ம ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணோன்னா அதுக்கு வந்து ரிசோர்ஸ் நேம் கொடுக்குதுல அது ஒரே ஒரு ரிசோர்ஸ் தயிர்ச்சுன்னா அது சிங்கிள் ரிசோர்ஸ் சிங்கிள் ரிசோர்ஸ்னா வந்து லைக் ஒன் விர்ச்சுவல் மிஷின்ஸ் ஆர் ஒன் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் அப்படின்றாங்க ஹவு இட்ஸ் ஒர்க் இன் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒன்றுன்னா வென் யூ அசைன் த ரோல் அட் த ஹையர் லெவல் ஆஃப் பேரண்ட்ஸ் கோப் லைக் மேனேஜ்மெண்ட் குரூப் ஆர் சஸ்பிஷன்ஸ் இட் அப்ளை டு ஆல் சைல்டு ரிசோர்ஸஸ் வித் த லெவல் ஃபார் இன்ஸ்டன்ட் இன் சம் ஒன் இஸ் ஓ ஓனர் அட் த சஸ்பிஷன் லெவல் தே கேன் கண்ட்ரோல் ஆல் ரிசோர்சஸ் வித் இந்த சஸ்பிஷன் அதாவது இந்த சஸ்பிஷனுக்கு நான் தான் ஓனர்னா நான் தான் வந்து இந்த சஸ்பென்ஷனில் வந்து எத்தனை விச்சில் மிஷின் கிரியேட் பண்ணலாம் வந்து எத்தனை டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்மிஷன் கொடுப்பேன் அதே மாதிரி இந்த டேட்டா பேஸ்லாம் வந்து எந்தெந்த யூசர்ஸ் வந்து அவங்க ஆக்சஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பர்மிஷன் கொடுப்பேன் பர்டிகுலர்லி அந்த சஸ்பிஷன் வண்டி கிரியேட் பண்ணிட்டேன்னா வேற சஸ்பிஷன் கிரியேட் பண்ணனும் அவங்க வேற ஒருத்தன் ஆக்சஸ் பண்ணலாம் இல்லை அதே நானும் ஆக்சஸ் பண்ணலாம் இது வந்து ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அமேட் இஃப் எ யூசர்ஸ் கேன் கிவ் ரீட் ஒன் ரீட் ரோல் அட் த ரிசோர்ஸ் குரூப் லெவல் தே கேன் ஓன்லி வியூ அட் அ ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் ரிசோர்ஸ் நாட் எடிட் தேம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து நான் ரீடருக்கு வந்து ரோல் கொடுக்குறேன் ரீடர் வண்டி தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரிசோர்ஸ் குரூப்பில் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்பெசிஃபிக் குரூப் வண்டி தான் பார்க்க முடியும் அந்த ஸ்பெசிஃபிக் குரூப்பை வந்து அந்த ரீடு தான் பண்ண முடியும் டெலிட் பண்ணவும் எடிட் பண்ணவும் முடியாது அப்படின்றாங்க சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறாங்களாம் லெட் யூஸ் லெட் யூ லெட்ஸே சே கம்பெனி ஹையரிங் அ நியூ இன்ஜினியர் ஒரு ஹையரிங் அதாவது நீ இன்ஜினியரிங் ஹையர் பண்ணுறீங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஸ்டன்ட் ஆஃப் மேனுவலி வ வாட் ரிசோர்ஸ் தே கேன் ஆக்சஸ் யூ ஜஸ்ட் ஆட் தேம் டு த இன்ஜினியரிங் குரூப் விச் ஆல்ரெடி அண்ட் ப்ரீடிஃபைன்ட் ஆக்சஸ் அதாவது இப்போ நீங்கள் வந்து அவங்க க்ளவுடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெஷஸ் எடுக்கிறாங்க அதில் வந்து எக் எக்ஸாம்பிள் இன்ஜினியர் குரூப் அதில் இருக்குது இவங்க வந்து அந்த இன்ஜினியரிங் குரூப்பில் எக்ஸி இது பண்ணுறாங்க ஜாயின் பண்ணுறாங்க ஏற்கனவே அந்த இன்ஜினியரிங் யார் யாராருக்குலாம் என்னென்ன ஆக்சஸ் இருக்கோல்ல ஒரு ஃப்ரெஷஸ்க்குனா இது மாதிரி ஆக்சஸ் அதை வந்து டிஃபால்ட்டாக இவங்களுக்கு வந்துடும் அப்படின்றாங்க நோ த இன்ஜினியரிங் ஆட்டோமேட்டிக்கலி இன் யிட்ஸ் த சேம் பர்மிஷன்ஸ் ஆஸ் த ரெஸ்ட் ஆஃப் தி இன்ஜினியர் இப்போ அந்த குரூப்பில் இன்ஜினியர் குரூப்பில் யார் யார் இருக்காங்களோ அவங்களாம் வந்து குறிப்பிட்ட ஆக்சஸ் தான் இப்போ வந்து நான் இன்ஜினியர் குரூப்பில் அவங்க வந்து விச்சன் மிஷின் கிரியேட் பண்ணலாம் பட் ஆனால் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண முடியாது நான் விச்சன் மிஷின் எத்தினா கிரியேட் ஒரு டென் விட்சன் மிஷின் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஜினியர் குரூப் ரிசோர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்ஜினியர் குரூப்பில் நான் கொடு கொடுக்குறேன்னா இப்போ இந்த நியூயாக ஹையர் பண்ண பையனை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அந்த இன்ஜினியர் குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்டுறேன் இவனுக்கும் தனியாக நான் உட்காந்து வந்து ரோல் பேஸ் ஆக்சஸ் வந்து கொடுத்துருக்க முடியாது அதனால என்ன பண்ணணும்னா காமனாக ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து ரோல் பே ஆக்சஸ் கொடுத்துட்டேன்னா யார் யாராவது நியூ பர்சன் ஆயிரிங்கோ நான் வந்து அவங்கள அந்த நேம் ஜஸ்ட் ஆட் பண்ணி விட்டால் போதும் அது ஆட்டோமேட்டிக்காக ரோல் பேஸ் ஆக்சஸ் அவங்களுக்கு கொடுத்துரும் நான் மேனோட போய் உக்காந்து பண்ணின்னுக்கே தேவையில்லை இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க நெக்ஸ்ட் வந்து ஹவு பர்மிஷன்ஸ் ஆர் என்ஃபோர்ஸ்டு அப்படின்னு கேட்குறாங்க இது எப்படி என்ஃபோர்ஸ்ட் ஆகுது அப்படின்ட்டு பர்மிஷன் ஆர்ஸ் என்ஃபோர்ஸ்டு பை Azure resource manager which check your role before allowing to take actions or any resources

என்ன விச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணலாம் அந்த டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணலாம் பட் ஆனால் என்னால் வந்து வியூ தான் பண்ண முடியும் டெலிட் பண்ண முடியாது அப்படின்லாம் நெக்ஸ்ட் வந்து ஸ்கோப் ஸ்கோப் வந்து என்னென்னா டிஃபைன் வேர் தோஸ் ரோல்ஸ் அப்ளே லைக் த மேனேஜ்மெண்ட் க்ரூப் சஸ்பிஷன் ஆர் இண்டிஜுவல் ரிசோர்ஸ் லெவல் ஐமேட் பெர்மிஷன் ஃபார் ஹையர் ஸ்கோப் லைக் சஸ்பிஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி அப்ளை டு லோ லெவல் லைக் ரிசோர்ஸ் க்ரூப் ஆர் இண்டிஜுவல் குரூப் அப்படின்றாங்க இது வந்து ரோல் பேஸ் சக்ஸஸ் கண்ட்ரோனால ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரைப் தி ஜீரோ ட்ரஸ்ட் மாடல் அதை நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் அதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம தமிழ் சபை சக்ட்டி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பெல் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிக் பாய காயச்சு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பாக்குறேன்